வணக்கம் நீர்களே மீண்டும் மற்றும் ஒரு பத்திரிகை நோட்ட நிகழ்ச்சியினோடாக சந்தித்திருக்கின்றோம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டுமென்று கூறிக்கொண்டு இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளின் செய்திகள் இவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது தொடர்பில் பார்க்கலாம் முதலில் வீரகேசரி பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது அமைச்சர் அலி சப்ரியை உடன் பதவி விளக்குங்கள் அவர் நீதி அமைச்சராக இருக்கும் வரையில் சஹ்ரான் செய்த குற்றங்களுக்கு நியாயத்தை பெற முடியாது என்கிறார் ஞானசார தேரர் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது நீதியமைச்சர் பதவியில் இருக்கும் அலி சப்ரி நீக்கப்பட வேண்டும் அவர் நீதியமைச்சர் பதவியில் இருக்கும் வரையில் சகான் செய்த குற்றங்களுக்கு நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என பொதுபலசேன அமைப்பின் செயலாளரும் ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலனியின் தலைவருமான கலகொட அத்தே தேரர் தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலனியின் தலைமைத்துவம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளதுடன் நிதியமைச்சர் உள்ளிட்ட ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ள நிலையில் அதற்கு பதில் தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார் அவர் மேலும் கூறுகையில் ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலனை உருவாக்கத்தின் போதும் அதில் எண்ணெய் தலைவராக நியமித்ததற்கும் பல்வேறு விமர்சனங்கள் அவதூறு கருத்துக்கள் எழுவதை அவதானித்தே வருகின்றேன் ஆனால் இவற்றை நாம் கருத்தில் கொள்ளப் போவதில்லை எமது வேலை திட்டம் வெற்றியளித்துள்ளதற்காகவே சிலர் எம்மை விமர்சிக்கின்றனர் அது மட்டுமல்லாது நீதியமைச்சர் சப்ரி என்னை நீக்க வலியுறுத்தியுள்ளதுடன் முரண்பாடுகளையும் ஏற்படுத்தியுள்ளார் முதலில் அவர் யார் அவர் மக்களின் வாக்குகளில் தெரிவான பிரதிநிதியும் இல்லை ஜனாதிபதியின் நம்பிக்கையை வென்றவர் என்ற காரணத்துக்காக அவரை நீதி அமைச்சர் ஆக்கியுள்ளனர் அவரின் விருப்பத்திற்கு செயற்படுவதை அனுமதிக்க முடியாது அவரும் காலத்தை கடந்தும் அரசியல் செயற்பாட்டையே முன்னெடுத்து வருகின்றார் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில் உணவு பஞ்சத்தை நோக்கி நாடு நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பு எச்சரிக்கை என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது நாட்டில் எழுபது வீதமான மக்கள் மிகவும் வறுமையில் வாழும் நிலையை ஏற்பட்டுள்ளதாகவும் எரிபொருள் விலை அதிகரிப்பு ஏனைய சகல செயற்பாடுகளையும் பாதிக்கும் எனவும் சுட்டிக்காட்டும் நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் தலைவர் அசீல சம்பத் இது நாட்டில் உணவு பஞ்சமுற்றை நோக்கி கொண்டு செல்லும் எனவும் தெரிவித்தார் நாட்டில் நாளுக்கு நாள் உருவாக்கிக் கொண்டுள்ள வாழ்வாதார நெருக்கடி நிலைமைகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் நாட்டின் இன்றைய நிலைமையில் பொதுமக்கள் பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டு வருகின்றனர் எழுபது வீதமான மக்கள் மிகவும் வறுமையில் வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது எரிபொருள் விலை அதிகரிப்பு ஏனைய சகல செயற்பாடுகளையும் பாதிக்கும் உணவு பஞ்சம் வரை நாடு தள்ளப்படும் இதற்கு ஆட்சியார்கள் முழுமையாக பதில் தெரிவிக்க வேண்டும் பால்மா சீனி எரிவாயு எரி சகல இறக்குமதிகளையும் வியாபாரிகள் தீர்மானிக்கின்றனர் என்றால் அரசாங்கம் எதற்கு என்ற கேள்வி எழுகின்றது என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில் ஆட்சி கவிழ்க்க தலைமை வழங்குவதற்கு எதிர்கட்சி தயார் அரசுக்கு எதிரான சகல தரப்புக்களிடம் பேச்சு என்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது அடுத்த ஆண்டில் நாட்டு மக்கள் உண்பதற்கு உணவின்றி மந்த போசனையினால் மிக மோசமான பாதிப்புகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள நிலையில் மக்களின் நலனை முன்னிறுத்தி ஆட்சி கவிழ்ப்பொன்றை நிகழ்த்த வேண்டிய நிர்பந்தத்தில் நாங்கள் இருக்கின்றோம் அதன்படி அரசாங்கத்தை பதவியில் இருந்து கவிழ்ப்பதற்கான தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு எமது கட்சி தயார் அதேவேளை இதுகுறித்து அரசாங்கத்திற்கு எதிரான அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கும் திட்டமிட்டுள்ளோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரு தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்தில் நேற்று புதன்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உடவியான சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது இவையே இன்றைய தினம் வெளியாகிய

பொருட்களின் வெளியேற்றம் உள்ளிட்ட காரணங்களினால் நாட்டில் பன்னிரண்டாயிரம் வரையிலான ஹோட்டல்கள் சிற்றுண்டி சாலைகள் மற்றும் பேக்கரிகள் அகில இலங்கை சிற்றுண்டி சாலைகள் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் சம்பத் தெரிவித்துள்ளார் அரசு தனியார் நிறுவனங்களிலும் பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களிலும் உள்ள சிற்றுண்டி சாலைகள் பலவும் இவ்வாறு மூடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அதே போன்று நகர்ப்பகுதிகளில் வீதியோரங்களில் நடத்தி செல்லப்படும் வடை கடலை கடைகளில் ஐயாயிரத்திற்கு இருநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார் இதேவேளை எரிவாயு நெருக்கடிக்கு மேலதிகமாக மா உள்ளிட்ட பொருட்களின் விலை உயர்வடைந்தமையினாலும் மற்றும் மரக்கறி பால்மா உள்ளிட்ட பொருட்களின் தட்டுப்பாடு காரணமாகவும் ஹோட்டல்கள் மற்றும் சிற்றுண்டி சாலைகளை நடத்தி செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் தமிழ் கட்சி தலைவர்களின் இறுதி முடிவுக்காக ஆவண நகல் ஒப்படைப்பு நாளைக்குள் கையொப்பமிடும் பணி நிறைவு அடுத்த வாரம் இந்திய தூதுவரிடம் கையளிப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது பதின்மூன்றாவது திருத்தத்தை அமல்படுத்த கோருதல் என்ற பொருளில் தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து தயாரித்துள்ள ஆவணம் இறுதிப்படுத்தப்பட்டு குறித்த ஆவணத்தின் நகல் கட்சி தலைவர்களின் இறுதி முடிவுக்காக நேற்று புதன்கிழமை அனுப்பப்பட்டிருப்பதுடன் தலைவர்களின் ஒப்புதல் கிடைத்தால் கட்சிகளின் தலைவர்களிடம் கையொப்பம் பெறுவதற்கான பணிகள் இன்று வியாழக்கிழமை மற்றும் நாளை வெள்ளிக்கிழமைக்குள் நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக விடுதலை இயக்கத்தின் ஏற்பாட்டில் கடந்த நவம்பர் இரண்டாம் தேதி யாழ்ப்பாணத்தில்

தமிழ் தலைவர்கள் நீண்ட கலந்துரையாடலுக்கு மத்தியில் இந்திய பிரதமருக்கு அனுப்புவதற்கான ஆவணத்தை இறுதி செய்திருக்கின்றார்கள் என்றவாறு இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் ராஜபக்சர்கள் ஒருபோதும் தப்பியோட மாட்டார்கள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது நாட்டின் பிரச்சனைகளுக்கு அஞ்சி ராஜபக்ஷர்கள் ஒருபோதும் தப்பியோட மாட்டார்கள் என்று ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடி சமாளிக்க முடியாமல் பசில் ராஜபக்ஷ நாட்டை விட்டு சென்றுள்ளார் என்று எதிரணிகளால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஊடகங்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக இதற்கு முன்னரும் இப்படியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன குறை கூறுவதற்கு ஒன்றுமில்லாதான் எதிரணிகள் பசில் விவகாரத்தை கையில் எடுத்துள்ள வெளிப்பாடு பசில் ராஜபக்ஷ சிறப்பாக செயற்படக்கூடியவர் அவரும் மனிதர் தனிப்பட்ட தேவைகள் இருக்கலாம் அதற்காக அவர் அமெரிக்கா சென்றிருக்கலாம் மீண்டும் வருவார் தப்பி ஓடுபவர்கள் ராஜபக்ஷர்கள் அல்ல என தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன அதனைத் தொடர்ந்து தினகரன் பிரதான செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் தமிழக மீனவர் பிரச்சினை இருதரப்பு மீனவர்களுடனும் பேச்சு நடத்த இந்தியா முஸ்தீப்பு இந்திய மத்திய அரசு இரு நாட்டு மீனவர் பிரதிநிதிகள் தொடர்பில் ஆராய்வு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது தமிழக மற்றும் இலங்கை மீனவர்களுக்கிடையிலான பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டுவர இருதரப்பு மீனவர் சங்கங்களுடனும் இந்திய மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அறுபத்தி எட்டு தமிழக மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக இந்தியா வெளிகார அமைச்சின் பேச்சாளர் அர்த்தம் பக்ஷி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இருதரப்பு மீனவர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்த இந்திய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க உள்ளது இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ள தமிழக மற்றும் இலங்கை மீனவர் சங்க பிரதிநிதிகளின் இந்திய வெளியார் அமைச்சு கோரியுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அத்துடன் பேச்சுவார்த்தைக்கான உத்தேச திகதியை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினகரன் பத்திரிகையில் பண்டிகை காலத்தில் கொழும்பில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடு இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது பண்டிகை காலத்தில் கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள மக்களின் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர பொலிஸ்மா அதிபர் சந்தன விக்ரம் ரத்னவுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் பொதுமக்கள் அதிகளவில் கூடும் பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது மேலும் நடமாடும் மற்றும் ரோந்து நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக திருடர்கள் மற்றும் குற்றவாளிகளை கைது செய்ய அதிகளவான போலீசாரை கடமையில் ஈடுபடுத்துமாறும் அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன அதனைத் தொடர்ந்து தமிழ் மிரர் பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து தயாரித்திருக்கும் மோடிக்கான கடிதத்தின் தலைப்பில் மாற்றம் சுமந்திரன் எம்பி விசேட அறிக்கை என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அரசியல் அமைப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு இந்தியாவின் கோருவது தொடர்பில் தமிழ் பேசும் கட்சி தலைவர்களால் தயாரிக்கப்பட்டுள்ள ஆவணத்தின் தலைப்பில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் எம்பி தெரிவித்துள்ளார் அது தொடர்பில் நேற்று வெளியிட்டுள்ள விசேட ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் முன்வைப்பதற்காக தமிழ் கட்சிகள் தமது கோரிக்கையாக தயார் செய்த கடிதத்தின் பதிமூன்றாவது திருத்தத்தை அமல்படுத்த கோருதல் என இருந்த நிலையில் தற்போது தமிழ் பேசும் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என மாற்றப்பட்டுள்ளது புதிய வரைவு தயாரிக்கப்பட்ட போது அதன் நோக்கம் பொருள் என்பன மாற்றப்பட்டே புதிய ஆவணம் தயார் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆவணம் தற்போது ஒரு வரைவாகவே இருக்கின்றது இந்த விரைவை அல்லது இதன் திருத்தத்தை கட்சிகள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இது கச்சாத்திடப்படும் சில ஊடகங்கள் தொடர்ந்தும் தவறான தலைப்பில் இது சம்பந்தமான செய்திகளை வெளியிடுவதால் இந்த முக்கிய ஊடக அறிக்கை வெளியிடப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தமிழ் பத்திரிகையில் அமிக்ரோன் தொற்றார்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரிப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது இலங்கையில் மேலும் மூன்று அமிக்ரோன் தொற்றார்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது

என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது பிரதான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன அதனைத் தொடர்ந்து தற்போது நாட்டினுடைய கால்நடை பற்றிய தகவலை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்களுடன் இரத்தினபுரி காலி மாத்தரை மற்றும் கழுத்துறை மாவட்டங்களின் சில இடங்களில் പിക അല്ലത് ഇരവ് വേളകളിൽ ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്യക്കൂടി വായ്പ കാണപ്പെടുന്നത് ഇവ തവര നാട്ടിൽ പെരുംപാല പകുതൽ സീരാന വാനിലെ നിലവൂടും മറ്റ സബ്രകമുവ മറ്റും മേൽ മാഗാണങ്ങളിലും അത്തുടൻ കാലിമു മാളിൽ പനിമൂട്ടം കാണപ്പെടും பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் பொத்துவில் தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக காலி வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் மன்னார் தொடக்கம் புத்தளமூடாக கொழும்பு வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டின் காலனி பற்றிய தகவலை எமக்கு அறிய தந்திருந்தார் இலங்கை வளிமண்டல வியத்தனை சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலியின் அவர்கள் மீண்டும் மற்றும் ஒரு பத்திரிகை நோட்ட நிகழ்ச்சியினோடாக சந்திப்போம் வணக்கம்